நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஒன்றே ஒன்று தான், பணம் வேணுமா சேர்த்துக்கோங்க, பொருள் வேணுமா சேர்த்துக்கங்க, ஊர் சுத்தணுமா சுற்றிக்கங்க, ஆனால் நீங்கள் பட்ட அனுபவத்தை உங்கள் புள்ள படணும். சொத்து சேர்த்து வச்சா ஒருத்தவங்க உருப்படுவானா நாசமாக போவானா? என் கேள்வி ரொம்ப சிம்பிள். கிரிமினல் மைண்டடாக இருக்கிறவனுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. கோடி கோடியாக சம்பாதிக்கிறவன் எல்லாரும் அருள் சேர்த்திருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. எப்போ நவகிரகம் ஒருத்தனை தாக்காதுன்னா, தர்மம் அதிகமாக இருக்கிறப்ப தர்ம தேவதையை தாண்டி வந்து நவகிரகங்கள் தாக்காது. குருவேஸ்வரனம், நான் லாஸ்ட் மந்த்து 28th மதுரையில் ஒரு நாள் வகுப்பு அட்டன் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தீட்சை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அமைதி, ஒரு பொறுமை, அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. நல் தினைக்கு நான் பயிற்சி பண்ணுறேன், எனக்குள்ள சில மாற்றங்கள் இருக்குது. தீட்சை வாங்கினதுக்கும் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும் அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அண்ணா எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ தூரம் சொத்து யாருக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சொத்து சேர்த்து வச்சா ஒருத்தவங்க உருப்படுவானா நாசமாக போவானா? என் கேள்வி ரொம்ப சிம்பிள். என் வாயால் எப்படிங்க சொல்கிறது? அது சேர்த்து வச்சிட்டிங்கள சொல்லுங்கள். சொத்து சேர்த்து வச்சா ஒருத்தவங்க உருப்படுவானா நாசமாக போவானா? மாற்று கருத்தே கிடையாது, நாசமாக தான் போவான். அனுபவம் அவனுக்கு கிடைக்காது, உலக அனுபவம் கிடைக்காது. போய் நாலு இடத்துல நாலு மிதி, நாலு அடி, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டால் தானே புத்தி வரும், எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்தா புத்தி வந்துருமா எல்லா பிள்ளைங்களுக்கும்? நீங்கள் எத்தனை இடத்துல கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு வச்சுங்க. அத்தனையும் பட்டு ஒரு அறிவை சம்பாதிச்சு, ஒரு அனுபவத்தை சம்பாதிச்சு, அந்த அனுபவத்தின் மூலியமாக நீங்கள் போகும்போது சொத்து சேர்க்குறீங்க. சரி ஓகே, இது அப்படியே அவனுக்கு அவனுடைய பிள்ளைக்கு அவன் பேரம்பேத்துக்கு இப்படி சேர்த்து வைக்கிறீங்கல்ல, எவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிற சொத்து பொதுமக்களுக்கான சொத்தாக இருக்கணும். நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிற சொத்து யாரோட சொத்தாக இருக்குது? உங்கள் குடும்பத்துக்கு உண்டான சொத்தாக இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு உண்டான சொத்தாக இருக்குன்னா, குணம் இல்லாமல் ஒருவனிடம் அதிகாரமும் பணமும் அதிகமாக செல்லும்போது அவன் சரியான பாதையில் போவானா தப்பான பாதையில் போவானா? இதுக்கு இவ்வளோ நேரம் அங்கே யோசிக்கிறதுக்கு எந்த பாதையிலங்க போவான்? இதில் என்ன டவுட் உங்களுக்கு? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஒன்றே ஒன்று தான், பணம் வேணுமா சேர்த்துக்கோங்க, பொருள் வேணுமா சேர்த்துக்கங்க, ஊர் சுத்தணுமா சுற்றிக்கோங்க, ஆனால் நீங்கள் பட்ட அனுபவத்தை உங்கள் புள்ள படணும். இல்லை எங்கேருந்து அனுபவம் வரும் அவனுக்கு? கேட்குறானா கொடுக்காதீங்க, அவசியமானதுக்கு மட்டும் கொடுங்க. ரொம்ப தப்பான ரூட்டில் போகிறானா அப்போ தான் சப்போர்ட்டுக்கு போகணும், கண்காணிப்பில் தான் இருக்கணும், கூடையே சுற்றக்கூடாது. நீங்கள் எப்படி அனுபவத்தை கற்றுப்பான்? ஒரு ஒரு ஸ்டோரி ரீசெண்டாக ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கேரளாவில் வந்து ஒரு பேக்கரியில் பன்னு கட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. ரோடு ரோடாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கான். ஒரு பேக்கரி கடைக்கார ஏண்டா கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறேன் வா, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வேலை கொடுத்துட்ருக்கேன். ஒரு மாதம் வேலை பார்த்துருக்கான், மொதல் மாதம் சம்பளம் 6 மாதம், 1 வருஷம் வேலை பார்த்துருக்கான். இப்போ ரீசெண்டாக நடந்தது, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் என்ன பண்ணுறான், உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேங்கயா, ரொம்ப நன்றி, நான் இப்போ என் வீட்டுக்கு கேட்க, உனக்கு வீடு இருக்கா, எங்கே இருந்துடா வர அப்படின்னோடனே ஒரே ஃபோன் கால் தான் பண்ணுறான். நான் காயின் பாக்ஸ்லேருந்து ரோல்ஸ் ராய்ஸு பென்ஸு பிஎம்டபிள்யூ பிச்சைக்காரன் படத்தில் வர மாதிரி தான் மாசாக வருது. வெளியில் வந்துன்னா பூரா வெறும் பெரிய பெரிய ஆளுங்களாம் இறங்குறானுங்க, சட்டையெல்லாம் கழட்டி போட்டு கோட் ஷூட் மாட்டிட்டு முடியெல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு பேக்கரியை டெவலப் பண்ணுங்கன்னு கிளம்பி டெல்லிக்கே கிளம்பிட்டான். அவன் யாருன்னு வந்து பார்த்தா டெல்லியில் ரொம்ப பெரிய வைர வியாபாரியோட மகன், அவன் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஆளோட பையன். அங்கேயே ஊரில் சுற்றிட்டு இருந்தால் எல்லாருக்கும் இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியும். அதனால ரொம்ப பெரிய பிக் ஷாட் அவங்க. அனுபவத்தை கற்றுக்க முடியான்றக்காக, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சவுத் இந்தியா வந்து பிச்சைக்காரனாக இருந்து அனுபவத்தை டோட்டலாக கற்றுக்கிட்டு அவன் பாருங்கள் ஞானமும் பெற்றுட்டான்.
எல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் வேணும். நீங்கள் படுப்பீங்களா? நீங்கள் ரோட்டில் நீங்கள் படுப்பீங்களா? கொசுக்கடியில் நீங்கள் படுப்பீங்களா? மூட்டை பூசி கடியில் நீங்கள் படுப்பீங்களா? எல்லாம் இருந்தும் போய் படுக்கிறான், அதுதான் ஹைலைட். அதில் கடைசியில் அவங்க அப்பா பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டாரன், என் மகன் நீ தான்டா, இப்போ இந்த வைர வியாபாரி பிஸ்னஸை பண்ணுறதுக்கு நீ தகுதியான ஆளாகிட்ட பண்ணுறான்னு சொல்லி மொத்தத்தை எழுதி கொடுத்துட்டு அவர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு சம்பாதிச்சுட்டு நம்ம கொடுக்குற பில்டப் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா விழுந்துட்டா போதும். இதை வச்சு என்ன, இந்த ரோடு என்ன விலை, இந்த ஹெலிகாப்டர் என்ன விலை, என்ன பண்ணுறது, என்ன ஏதுன்னு மைண்டு அப்படி தம்பட்டம் அடித்து கொண்டு சுற்றுகின்றது. இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நாம் இன்னும் பக்குவப்படவில்லை. பக்குவப்படாதவனுக்கு இறைவன் அருள் செய்ய மாட்டார். கிரிமினல் மைண்டடாக இருக்கிறவனுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. கோடி கோடியாக சம்பாதிக்கிறவன் எல்லாரும் அருள் சேர்த்திருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. வீடு வாசல் சொத்து பத்து வசதி வச்சிருக்கிறவன் பூரா அருள் நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்கான் போலன்னு நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. எல்லாம் பாவ பணமாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. அந்த பாவ பணத்தில் அவன் செய்த தர்மங்களின் விளைவாக அவனுக்கு அடி உழுகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அடிக்கிறது கட்டையோடு உருட்டு கட்டையோடு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யார், நவகிரகங்கள் தயார் நிலையில் இருக்கும். எப்போ நவகிரகம் ஒருத்தனை தாக்காதுன்னா, தர்மம் அதிகமாக இருக்கிறப்ப தர்ம தேவதையை தாண்டி வந்து நவகிரகங்கள் தாக்காது. புரிஞ்சுக்குங்க நல்லா. நீங்கள் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்னமோ நினச்சிக்கிறீங்க, தர்மத்தை செய்ய வேண்டும், இதுதான் கிளாஸே. உங்களுக்கு வந்த எல்லா கஷ்டத்துக்கு காரணம் நீங்கள் தர்மம் செய்யலை, இல்லையே நான் செஞ்சினேன் அப்படின்னா அவ்வளோ பாவம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், இந்த தர்மம் பத்தலைன்னு அர்த்தம். ஆக மொத்தம் தர்மம் தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. தர்மம் செய்ய 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 நவகிரகங்கள்லாம் வெயிட்டிங் பீரியட்லேயே, என்னடா இத்தனை தர்மம் செஞ்சுட்டானே இவன், எப்படி போய் தொடர்றது, இவன் பாவத்துக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா இத்தனை தர்மம் பண்ணிட்டானேன்னு சொல்லி தர்ம தேவதைக்கு மதிப்பு கொடுத்து, தேவதைனா ஏதோ குட்டி தேவதைன்னு நினச்சிக்க போகிறீங்க, அவள் தான் எல்லாமே. தர்மத்தினால் இந்த மொத்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. சூரியன் தர்மம் செய்யலைன்னா உங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு கிடைக்குமா? சூரியன் தர்மம் செய்யுதான்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூரிய ஒளி தர்மம் தானுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது காலையில் 8 மணிக்கு நீ எந்திரிக்கலாம், உனக்கு சூரிய ஒளி கிடையாதுன்னு சொல்லுதா இந்த சூரியன், அது சொல்லுதாங்க. அப்போ சூரியன் தர்மம் செய்யுதா இல்லையா? நிலா தர்மம் செய்யவில்லை என்றால் இரவில் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குமா? பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இது 5 தன்னை தர்மம் செய்யவில்லை என்றால், இப்போ காற்று வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது, அடுத்த 15 நிமிஷத்துக்கு உனக்கு காற்று கிடையாது, என்ன என்ன பண்ணுவீங்க? ஜாலியாக இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? போய் சேர வேண்டியது, அதில் என்ன டவுட் உங்களுக்கு? அப்போ தர்மத்துக்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்குது. நீங்கள் ஆசைப்படுறது பூரா பெரிய பொருளுக்கு ஆசைப்படுறீங்க, கொஞ்சோண்டு கூட தர்மம் செய்ய மாட்டீங்களே, எப்படிங்க? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.